தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு புள்ளி பத்து கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறுடன் பச்சரிசி சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் கரும்பு துணிப்பை ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பை அறிவித்திருந்தது இந்த பரிசு தொகுப்பு ரேஷன் கடை மூலமாக இந்த மாதம் நான்காம் தேதி முதல் வழங்கப்பட்டு வந்தது அவற்றை வாங்குவதற்கான கால அவகாசம் பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது பொங்கல் கொண்டாட மக்கள் சொந்த ஊர் சென்றது உள்ளிட்ட சில காரணங்களால் மூன்று லட்சம் காடுதாரர்கள் பரிசு தொகுப்பை வாங்காமல் இருந்தனர் இதனால் விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக் கொள்ள உணவு வழங்கல் துறை அவகாசம் அளித்திருந்தது இந்த அவகாசம் இன்றுடன் முடிகிறது இதுவரை பரிசு தொகுப்பு வாங்காதவர்கள் இன்று மாலைக்குள் வாங்கிக் கொள்ளலாம் இனி கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்